அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 4:25 இறைவசனம். தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் அச்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டா மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 29 புதன்கிழமை அன்னையாம் திருச்சபையானது கிறிஸ்துவுக்காக தன் உயிரை இன்று சான்று பகர்ந்த புனித திருமுழுக்கு யோவானினுடைய விழாவை சிறப்பிக்கின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 6:6 இறை வார்த்தைகள் 17-29 முடிய. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரரான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உன் சகோதரர் மனைவியை நீ வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்பொழுது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்வதை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்பொழுது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையின் விருந்தினரை அகமகிழ செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசியல் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள் திருமணுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமணுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்பொழுதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள்.
இதை கேள்விப்பட்ட யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாதையை ஆயத்தப்படுத்துங்கள் என்று அறைகூவல் விடுத்து ஒட்டக மயிராடையை ஆடையாய் அணிந்து மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று அறைகூவல் விடுத்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்த தூய திருமுழுக்கு யோவானுடைய விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். இவருடைய விழா ஒரு அர்ப்பணத்தினுடைய விழாவாக அமைந்திருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பழம்பெரும் நடிகை ஒருவர் இருந்தார். தன்னுடைய வாலிப நாட்களில் தன்னுடைய நடிப்பின் திறமையினால் அளவுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்தார். பெரும் பணம் வந்தது, வசதிகள் வந்தது, வாய்ப்புகள் வந்தது. ஆனாலும் அவருடைய உள்ளத்திற்குள் ஒரு நெருடல், இந்த உலகிற்கு நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று அவள் அவ்வப்போது எண்ணுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த செல்வம் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும் என்று சொல்லிவிட்டு, நான் என் வாழ்வை அர்ப்பணிக்க விரும்புகிறேன், நான் கிறிஸ்துவுக்கு நான் சான்று பகர விரும்புகிறேன் என்று சொல்லி கண்ணீர் மடத்திலே சேர வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் அவளால் சேர முடியவில்லை. இறுதியாக, இருந்தாலும் பரவாயில்லை, நான் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுடைய மேம்பாட்டிற்காக நான் பணியாற்றுவேன், என்னுடைய வாழ்வில் நான் சேர்த்த சொத்துக்கள் பெயர் புகழ் எல்லாவற்றையும் நான் இதற்காக பயன்படுத்துவேன், இதன் வழியாக கிறிஸ்துவனுடைய நற்செய்தி இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் பரப்ப முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்வை இறுதி நாள் வரை அவர் கையளித்தார். ஆகவேதான் இன்றைக்கும் பிரான்ஸ் நாட்டிலே இவர் மிகவும் பிரபலியமாக பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு விழா கொண்டாடுகின்ற தூய யோவான் ஸ்நானகனும் பெயர் பெற்ற இதற்கு மேலான குணாதிசயங்களை எல்லாம் அவர் கொண்டிருந்தார். இவர்தான் மெசியா. நானும் உங்களுக்கு நீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின்னால் வரக்கூடியவர் என்னிலும் வல்லவர், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன், அவரோ உங்களுக்கு அக்கினியினால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லி சுட்டிக்காட்டுகின்றார். ஒவ்வொரு முறையும் சுட்டிக்காட்டுகின்றார், நல்லதையும் சுட்டிக்காட்டுகின்றார், மனிதர்கள் நன்றாக வாழ வேண்டும், உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகின்றார். அப்படித்தான் எரோதுவுக்கு சுட்டிக்காட்டினார். நீ உண்மையாய் வாழ வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். அவனுடைய உள்ளத்திற்குள் பயம் இருந்தது, தான் செய்வது தவறு என்று நினைக்கக்கூடிய பக்குவம் அவனிடத்தில் இருந்தது. ஆனால் பாவத்தை அவனால் விட முடியவில்லை. ஆகவே அவன் தொன்று தொட்டு தான் செய்து கொண்ட செயல்களிலே இன்பம் கண்டு கொண்டிருந்தான். இந்த வேளையில் தான் ஏரோதியால் ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுகின்றான். தன் மகள் மூலமாக ஸ்நாபக அருளப்புடைய தலையை எனக்கு தட்டில் கொடும் என்று சொல்லி நிர்பந்திக்கின்றார். வேறு வழி இல்லை, சிறுமியும் போய் கேட்கின்றார். தலை வெட்டப்படுகின்றது. தலைதான் வெட்டப்பட்டதே தவிர உண்மை வெட்டப்படவில்லை, அர்ப்பணிப்பு வெட்டப்படவில்லை, தியாகம் வெட்டப்படவில்லை. தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டார். ஆக இன்றைய இறை வசனம் ஸ்நாபக அருளப்பர் எப்படி கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கும், நாமும் கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்துவனுடைய ஆட்சி மலரவும் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம், அர்ப்பணிப்போம், செவிப்போமாக. நேசித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை தகப்பன. இதோ இந்த நாளில் நாங்கள் எதை எதெல்லாம் அர்ப்பணிக்க விரும்புகிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வங்கள், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பல்வேறு விதமான ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்போடு வாழ, ஸ்நாபக அருளப்பர் போல சாட்சியம் பகர எங்களுக்கு அருள் வீராக. செவும் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமேன்.
என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன், நீ கலக்க முறுவது ஏன், கடவுளையே நம்பியிரு. திருப்பாடல் 42 அதிகாரம் 11 இறைவசனம். என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். திருப்பாடல் 42 அதிகாரம் 11 இறைவசனம்.